பொதிகை செய்திகளுக்காக கேத்ரின் ஜான். தலைப்புச் செய்திகள். டெல்லியில் நிலைமை குறித்து மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. அமைதி சகோதரத்துவத்தை கடைபிடிக்க பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். வன்முறையில் தொடர்புடைய 106 பேர் கைது. துணை ராணுவ படையினர் குவிப்பு. நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை எப்போதும் போற்றப்பட வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. கொரோனா வைரஸ் பாதிப்பால் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள தாக்கத்தை அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பினால் யாருக்கும் பாதிப்பு இல்லை. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தமது இந்திய சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக அமைந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெருமிதம். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. நியூசிலாந்துடன் இந்திய அணி இன்று மோதல். இனி விரிவான செய்திகள். தில்லியில் வடகிழக்கு பகுதியில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து கண்காணித்து வருகிறார். அமைதியையும் சகோதரத்துவத்தையும் கடைபிடிக்குமாறு அனைவரையும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இயல்பு நிலை திரும்பியிருப்பதாகவும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக 106 பேர் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தில்லியில் அமைதியையும் இயல்பு நிலையையும் உறுதிப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை காவல்துறையினரும் இதர பாதுகாப்பு அமைப்புகளும் மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியின் பல்வேறு பகுதிகளிலும் நிகழ்ந்த விரும்பத்தகாத சம்பவங்கள் குறித்து பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் நேற்று பிரதமர் ஆய்வு செய்தார். பின்னர் பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவுகளில் தில்லியில் அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமைதியும் நல்லிணக்கமும் நமது பண்பாடு என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர், தில்லியில் இயல்பு நிலை திரும்ப அனைத்து தரப்பினரும் அமைதி காக்குமாறு பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தில்லியில் விரைவில் அமைதி மற்றும் இயல்பு நிலை திரும்ப வேண்டியது மிகவும் முக்கியம் வாய்ந்தது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இதனிடையே தில்லியின் வடகிழக்கு பகுதியில் நிலவும் சூழல் மற்றும் இயல்பு நிலையை கொண்டுவர மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கை குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவ்வப்போது ஆய்வு செய்து வருகிறார். அங்கு அமைதியை ஏற்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுரை வழங்கினார். இந்த நிலையில் வன்முறை பாதித்த வடகிழக்கு தில்லியின் பல்வேறு பகுதிகளுக்கும் மஜ்பூர் பகுதிக்கும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நேற்று நேரில் சென்று பல்வேறு தரப்பு மக்களையும் சந்தித்து பேசினார். பாதுகாப்பு மற்றும் அமைதி ஏற்பட அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அப்போது அஜித் தோவல் எடுத்துக் கூறினார். காவல்துறையினர் தங்களது பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டிருப்பதாகவும் நிலைமை தற்போது கட்டுக்குள் இருப்பதாகவும் பின்னர் அவர் தெரிவித்தார். மேலும் அங்கு தற்போது நிலவும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இயல்பு நிலை திரும்புவதற்கு எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் அஜித் தோவல் எடுத்துரைத்தார். இதற்கிடையே வடகிழக்கு தில்லியில் தற்போது இயல்பு நிலை திரும்பியிருப்பதாக தில்லி காவல்துறை ஆணையாளர் அமுல்யா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இயல்பு நிலையை பராமரிக்க கூடுதல் படையினர் பணியமர்த்தப்பட்டிருப்பதாகவும் மூத்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பகுதியில் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் ஏராளமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமுல்யா பட்நாயக் குறிப்பிட்டார். இதற்கிடையே தில்லி வன்முறையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ள நிலையில் பாபர்பூர், ஜோஹ்ரிபூர், மஜ்பூர் ஆகிய இடங்களில் காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்ற கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. காவல்துறை அதிகாரிகள் ஜாஃபராபாத் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் வன்முறை தொடர்பாக இதுவரை 18 முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் 106 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தில்லி காவல்துறை செய்தித் தொடர்பாளர் எம் எஸ் ரந்துவா செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார்.
மேலும் வன்முறையில் ஈடுபட்டோர் அடையாளம் கண்டறியப்பட்டால் கூடுதல் FIR பதிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். மக்கள் பொய்யான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய ரிசர்வ் காவல்படையினர் உட்பட 60 கம்பெனி துணை ராணுவ படையினர் வடகிழக்கு தில்லியில் பணியமர்த்தப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சி சேனல்கள் வன்முறை தொடர்பான செய்திகளை ஒளிபரப்பும் போது எச்சரிக்கையுடன் வெளியிடுமாறு மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. வன்முறையை தூண்டும் வகையிலான காட்சிகளை ஒளிபரப்ப வேண்டாம் என்றும் தேசவிரோத செயல்களை ஊக்குவிக்கும் வகையிலோ சட்டம் ஒழுங்கு பராமரிப்புக்கு எதிரான வகையிலோ காட்சிகளை ஒளிபரப்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. வடகிழக்கு தில்லி பகுதியில் CBSE தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாகவும் இன்று நடைபெறவிருந்த தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் CBSE தெரிவித்துள்ளது. தில்லியின் பிற பகுதிகளில் வழக்கம்போல் தேர்வுகள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி வன்முறையை அரசியலாக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான பிரகாஷ் ஜவ்டேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லியில் நிலைமையை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் காவல்துறையினருக்கு தேவையான வழிகாட்டுதல்களை அவர் வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அப்படி இருக்கும்போது உள்துறை அமைச்சரை பதவி விலக கோருவது நகைப்புக்கு உரியது என்று பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். இந்த விஷயத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சியினரை தாம் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விஷயத்தில் அமைதியை ஏற்படுத்த அனைத்து கட்சியினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தில்லியில் ஏற்பட்டுள்ள வன்முறை சம்பவம் குறித்து விவாதிப்பதற்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேரம் ஒதுக்கி தருமாறு எதிர்க்கட்சித் தலைவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா, சமாஜ்வாதி கட்சியின் அகிலேஷ் யாதவ் மற்றும் சரத் யாதவ் உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்திக்க விருப்பம் தெரிவித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு சீதாராம் யெச்சூரி அனுப்பியுள்ள கடிதத்தில் திமுக, தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய குழு சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி தருமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மியான்மர் அதிபர் யுவன் மின்ட் 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். தமது இந்த பயணத்தின் போது அவர் இந்திய தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தி இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரையும் மியான்மர் அதிபர் புதுதில்லியில் சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். தமது பயணத்தின் போது மியான்மர் அதிபர் ஆக்ரா மற்றும் புத்தகயாவுக்கும் செல்ல திட்டமிட்டுள்ளார். மியான்மர் அதிபருடன் அவருடைய மனைவி டா சோச்சோவும் வந்துள்ளார். அவரது வருகை குறித்து டுவிட்டர் செய்தி வெளியிட்டுள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார், அண்டை நாடான மியான்மருடன் இந்தியாவின் உறவுகள் மிகவும் ஆழமானவை என்றும் இந்த நல்லுறவுகள் பல்வேறு பரிமாணங்களில் நீடித்து நிலைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஒற்றுமை, அமைதி மற்றும் வளத்திற்கு கலாச்சார பன்முகத்தன்மையே முக்கிய உந்துசக்தியாக உள்ளது என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று வயலின் கலைஞர் என் சந்திரசேகரனுக்கு அம்சந்தவனி தியாகராஜா விருதை வழங்கி பேசிய அவர், இந்தியாவின் கலாச்சார பன்முகத்தன்மை எப்போதும் போற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். அனைத்து மாநிலங்களுக்கும் இடையே ஒருங்கிணைப்பும் புரிதலும் இருக்க வேண்டியது அவசியம் என்று தெரிவித்த அவர், பல்வேறு மொழிகளை பேசினாலும் வேறுபாடுடைய உணவு பழக்கங்கள் இருந்தாலும் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றார். இதற்காக ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற திட்டம் செயல்படுத்தப்படுவதை குடியரசு துணைத் தலைவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் மத்திய சட்டங்களை கடைபிடிப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். மத்திய அரசின் ஜம்மு காஷ்மீர் நிர்வாக மறுசீரமைத்தல் சட்டம் 2019 96வது பிரிவின் கீழ் அந்த யூனியன் பிரதேசத்தில் மத்திய சட்டங்களை கடைபிடிப்பதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இச்சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னர் ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசமாக கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி முதல் செயல்பட்டு வருகிறது.
லடாக் மற்றொரு யூனியன் பிரதேசமாக மத்திய அரசின் கீழ் செயல்பட்டு வருகிறது. 2019 ஜம்மு காஷ்மீர் நிர்வாக மறுசீரமைத்தல் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அம்மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. இதன் பின்னர் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் உருவாக்கப்பட்டு அச்சட்டப்பிரிவின்படி மத்திய அரசின் 37 சட்டங்களும் அங்கு பொருந்தும் வகையில் மாற்றி அமைக்கவோ பின்பற்றவோ அதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேலும் மாநிலங்களவையின் தேர்வுக்குழு அளித்துள்ள பரிந்துரைகளை ஏற்று வாடகை தாய் ஒழுங்குமுறை மசோதாவுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார். நெருங்கிய உறவினர் மட்டுமின்றி அந்நிய பெண்ணும் விரும்பினால் வாடகை தாயாக இருப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு பரிந்துரை செய்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய உணவு தொழில்நுட்ப கழகம் தொழில் முனைவோர் மற்றும் மேலாண்மை மசோதா திருத்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் தஞ்சாவூர், ஹரியானாவில் கன்ட்லி ஆகிய இடங்களில் உள்ள தேசிய உணவு தொழில்நுட்ப கழகம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையவுள்ளது. லட்சத்தீவு பகுதிகளில் பழங்குடியின மக்களுக்கான உரிமைகள் வழங்குவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. புலிகள் உள்ளிட்ட வன விலங்குகள் பாதுகாப்பு, பெட்ரோலியம், தகவல் தொடர்பு பொருட்கள் ஆகியவற்றில் இந்தியா மியான்மர் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 1480 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய ஜவுளி தொழில்நுட்ப இயக்கத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பினால் இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்து மத்திய அரசு உன்னிப்புடன் கண்காணித்து வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு நிலைகளில் பொருளாதாரத்தின் பல அம்சங்கள் குறித்தும் தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளின் செயலாளர்கள், நிலையிலான அதிகாரிகள் அவர்களின் துறை சார்ந்த பாதிப்புகள் குறித்து உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாகவும், குறிப்பிட்ட துறைகளில் கச்சா பொருட்களை இறக்குமதி செய்வது உள்ளிட்ட வாய்ப்புகள் தொடர்பாகவும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். பொதுத்துறை வங்கிகளை இணைப்பது தொடர்பான பணிகள் திட்டமிட்டபடி நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக இந்திய வங்கித்துறையில் தொழில்நுட்பம் குறித்த கையேட்டை அமைச்சர் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், வாராக் கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் அப்போது வலியுறுத்தினார். வெங்காயம் விலை கடந்த சில வாரங்களாக குறைந்ததைத் தொடர்ந்து வெங்காயம் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை மத்திய அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தமது டுவிட்டர் செய்தியில், வெங்காயம் விளைச்சல் அதிகரித்ததைத் தொடர்ந்தும் அதன் விலை நிலையாக இருப்பதைத் தொடர்ந்தும் வெங்காய ஏற்றுமதிக்கான தடையை விலக்கிக் கொள்ள அரசு முடிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த செப்டம்பர் மாதம் வெங்காயம் விலை பெருமளவு அதிகரித்ததைத் தொடர்ந்து அதனை ஏற்றுமதி செய்வதற்கு மத்திய அரசு தடை விதித்தது. உள்நாட்டு சந்தையில் வெங்காயம் விலையை பராமரிக்க ஏதுவாக அப்போது தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக வெங்காயம் விலை குறைந்துள்ளதால் தடை நீக்கப்பட்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நியூசிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். நியூசிலாந்து துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். அவருடன் நியூசிலாந்து வர்த்தக அமைச்சர் டேவிட் பார்க்கர் தலைமையிலான வர்த்தக பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் குழுவும் இந்தியா வந்துள்ளது. இருதரப்பு பேச்சுவார்த்தையில் அரசியல், பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்பட்டன. ஆசிய பிராந்தியத்தில் இந்தியா முக்கிய பங்களிப்பாளராக திகழ்வதற்கு பிராந்திய ஒருங்கிணைந்த பொருளாதார கூட்டமைப்பில் பங்கேற்க வேண்டும் என்று நியூசிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் பீட்டர்ஸ் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக ஆவதற்கு நியூசிலாந்து ஆதரவு அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டு கப்பலில் தவித்த 119 இந்தியர்களையும் இலங்கை, நேபாளம், தென்னாப்பிரிக்கா, பெரு நாடுகளைச் சேர்ந்த 5 பேரையும் ஏர் இந்தியா சிறப்பு விமானம் புதுதில்லிக்கு அழைத்து வந்துள்ளது. டைமண்ட் பிரின்சஸ் என்ற சொகுசு கப்பலில் கொரோனா வைரஸ் பாதிப்புடன் அவர்கள் தொடர்ந்து நடுக்கடலில் சிக்கித் தவித்தனர்.
அவர்களை மீட்பதற்காக ஏர் இந்தியா சிறப்பு விமானம் சென்று அந்த கப்பலில் இருந்த 119 இந்தியர்கள் உட்பட 124 பேரையும் ஏற்றிக்கொண்டு நேற்று புதுதில்லி திரும்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்காக ஜப்பான் அரசு இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளது. டோக்கியோவிலிருந்து ஏர் இந்தியா விமானம் நேற்று புதுதில்லி வந்தடைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்ட டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். மேலும் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். அந்த கப்பலில் இருந்த 138 இந்தியர்கள் உட்பட 3711 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இவர்களில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 16 பேர் ஜப்பானிலேயே தங்கி சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டது. எஞ்சியவர்கள் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் 37 நாடுகளில் சுமார் 80,000 பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பினால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது பெற்றோரின் பிறந்த இடம் குறித்த கேள்விக்கு விரும்பினால் தகவல் அளிக்கலாம் என்ற அம்சம் இருப்பதால் இதில் பாதிப்பில்லை என்று தெரிவித்தார். குடியுரிமை திருத்த சட்டம் மூலம் தமிழகத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படாது என்றும் அவர் கூறினார். தேசிய குடிமக்கள் பதிவேட்டுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பரிசீலனையில் உள்ளதாக கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும் என்ற கர்நாடகாவின் கோரிக்கை குறித்த மனுவிற்கு உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு அளிக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இவ்வழக்கில் கர்நாடகாவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கும்போது தில்லியில் நடைபெறவுள்ள காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தின்போது இதுகுறித்து விவாதிக்கக்கூடாது என்று கர்நாடகாவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நடுநிலை தவறாத உங்கள் நேரத்தை வீணடிக்காத பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி அறிக்கைகளை காலை 8 மணி, 12 மணி, பிற்பகல் 2 மணி, மாலை 6 மணி, இரவு 8 மணி மற்றும் 10 மணிக்கு யூடியூப் நேரலையிலும் நீங்கள் பார்க்கலாம். உலகின் எந்த பகுதியிலிருந்தும் உங்கள் கைபேசி, கணினி, தொலைக்காட்சி வழியாக செய்திகளை உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற யூடியூப் பக்கத்திற்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்வது விரைவு செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் புதிதாக கட்டப்பட்ட கடைகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். 2019 ஆண்டு ஆரணி புதிய பேருந்து நிலையம் அருகே இருந்த காய்கறி கடைகளுக்கான கட்டடம் திடீரென இடிந்து விழுந்தது. இதையடுத்து புதிய கடைகள் கட்டித்தரப்படும் என அரசு அறிவித்திருந்த நிலையில் வடிவமைப்பு, கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு அடிப்படையில் 2,50,00,000 ரூபாய் செலவில் 144 காய்கறி கடைகள் கட்டப்பட்டன. புதிய காய்கறி அங்காடிகளை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற கோரி சென்னையில் பல்வேறு கட்சியினர் இணைந்து நடத்திய மாநாட்டில் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த மாநாட்டில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, இந்து குழும தலைவர் என் ராம் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் குடியுரிமை சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், தில்லியில் கலவரக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தனியார் மய நடவடிக்கைகளை திரும்பப் பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அமெரிக்காவுடன் முக்கிய ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஏமாற்றமே கிடைத்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். தில்லியிலிருந்து சென்னை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தில்லி நிலவரம் கவலை தருவதாகவும் கலவரத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். பீகாரில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியதைப் போன்று தமிழக அரசும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழக எதிர்க்கட்சிகள் விவசாய விரோத போக்கை கடைபிடித்து வருவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார்.
விழுப்புரத்தில் தனியார் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர், தமிழகத்தில் அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக கட்டமைப்புடன் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். வேளாண் பாதுகாப்பு மண்டல அறிவிப்பு தமிழக அரசின் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்று பாராட்டிய அவர், எதிர்க்கட்சிகள் முதலில் வரவேற்பதும் பின்னர் சட்டப்பேரவையில் மசோதா தாக்கலாகும்போது வெளிநடப்பு செய்வதுமாக ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்ற நிலைப்பாட்டை எடுப்பது விவசாய விரோத போக்காகும் என்று தெரிவித்தார். சிறுபான்மையினர் நலனுக்கான பிரதமரின் 15 அம்ச திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் கரூரில் நடைபெற்றது. தேசிய சிறுபான்மையினர் ஆணைய துணைத் தலைவர் ஜார்ஜ் குரியன் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்பழகன் முன்னிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவ அமைப்புகளின் பிரதிநிதிகளிடம் பிரதமரின் திட்டங்களால் பயனடைந்தோர் விவரங்கள் குறித்து ஜார்ஜ் குரியன் கேட்டறிந்தார். அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கும்படி அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடங்கியதை முன்னிட்டு திருச்சியில் தேவாலயங்களில் சாம்பல் புதன் பிரார்த்தனை நடைபெற்றது. கிறிஸ்தவர்களின் ஈஸ்டர் தவக்காலம் சாம்பல் புதனான நேற்று தொடங்கி வரும் 21 தேதி வரை அனுசரிக்கப்படுகிறது. இதை முன்னிட்டு திருச்சி தூய மரியன்னை பேராலயத்தின் பங்கு தந்தை சகாயராஜ் தலைமையில் தவக்கால பிரார்த்தனை திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கிறிஸ்தவர்கள் நெற்றியில் சாம்பலை பூசி இயேசுவின் இறுதிக்கால நிகழ்வுகளை நினைவுகூர்ந்து பிரார்த்தனை செய்தனர். இதேபோல் திருச்சியில் உள்ள பெசிலிகா, புனித அந்தோனியார் ஆலயம், சூசையப்பர் ஆலயம் உள்ளிட்ட தேவாலயங்களில் சாம்பல் புதன் பிரார்த்தனைகள் நடைபெற்றன. சாலையை தோண்டி எடுக்காமல் அதன் மீதே மீண்டும் சாலை அமைப்பது ஏன் என நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க அரசின் பல்வேறு துறை செயலாளர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை பட்டமங்கலம் தெருவில் பழைய சாலையை தோண்டி எடுக்காமல் புதிய சாலையை அமைத்து வருவதாகவும் அதனால் வீடுகள் மழையின் போது பாதிக்கப்படுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன், வேல்முருகன் அடங்கிய அமர்வு, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை செயலாளர்களை நாளை நேரில் ஆஜராகி இது தொடர்பாக விளக்கம் அளிக்க உத்தரவிட்டுள்ளனர். விளையாட்டுத் துறையில் இந்த நூற்றாண்டில் முன்னணியில் இருப்பது கிரிக்கெட் ஆகும். உலகின் பல்வேறு நாடுகளில் ஆடப்படுகின்ற இந்த விளையாட்டில் பலரும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இந்தியாவில் கிரிக்கெட் இல்லாத கிராமமே இல்லை என்று கூறும் அளவுக்கு இந்த விளையாட்டு அனைவரின் மனதிலும் இடம் பிடித்துள்ளது. சர்வதேச விளையாட்டான இந்த கிரிக்கெட் கிராமங்களில், தெருக்களிலும், மிக குறுகிய இடங்களிலும் ஆடப்படுவதை நாம் அனைவரும் பார்த்திருப்போம். ஆனால் அடர்ந்த பனித்தறி மீது கிரிக்கெட் விளையாடுவதை பார்த்திருப்போமா? காஷ்மீரில் ஸ்ரீநகர் அருகில் உள்ள குரீஸ் என்ற சமவெளி பகுதியில் பனி கிரிக்கெட் போட்டித் தொடரை நடத்த அப்பகுதி இளைஞர்கள் திட்டமிட்டுள்ளனர். பனி பிரதேசங்களில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுவது புதிதான ஒன்று அல்ல என்றாலும் காஷ்மீரின் குரீஸ் பகுதியில் இளைஞர்கள் முன்னெடுக்கும் இந்த போட்டி அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவே என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து அங்குள்ள மக்கள் கூறுகையில், குரீஸ் பகுதி அடர்ந்த பனி நிறைந்த பகுதியாக இருப்பதால் இங்கு ஆண்டுதோறும் குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் நடத்த ஏதுவான பகுதியாக இது உள்ளது என்கின்றனர். மிகப்பெரிய சுற்றுலா ஸ்தலமாக உருவாக குரீஸ் சமவெளிக்கு அதிக வாய்ப்புகள் இருந்த போதிலும் வெளி உலகத்தின் பார்வை அதன் மீது படாமல் இருந்தது வருத்தமளிக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். வருடத்தின் 4 காலத்திற்கு அடர்ந்த பனி நிறைந்து காணப்படும் இந்த பகுதியில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கு அரசு திட்டமிட வேண்டும் என்றும் அங்குள்ள மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் பனிப்பொழிவு காரணமாக வருடத்தில் 6 காலம் இந்த குரீஸ் பகுதிக்கு செல்லும் சாலைகள் மூடப்படுவதால் மற்ற பகுதியிலிருந்து இது துண்டிக்கப்படுகிறது. எனவே இந்த பகுதிக்கு செல்ல சுரங்கப்பாதை அமைக்க அரசு திட்டமிட வேண்டும் என்றும் அங்குள்ள மக்கள் வேண்டுகோள் வைக்கின்றனர். அடுத்து வருவது உலக செய்திகள். தனது இந்திய பயணம் வெற்றிகரமாக அமைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். கடந்த 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் இந்தியாவுக்கு முதன்முறையாக டிரம்ப் பயணம் மேற்கொண்டார். அகமதாபாத், ஆக்ரா, தில்லி ஆகிய இடங்களுக்கு சென்ற அவர் 21,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார். தொடர்ந்து 25 தேதி வாஷிங்டன் புறப்பட்டு சென்றார். அமெரிக்கா சென்றடைந்த பிறகு தமது இந்திய சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக ட்விட்டரில் அவர் தெரிவித்துள்ளார்.
பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தலைமறைவாகியுள்ளார் என்று அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. மேலும் அவருக்கு வழங்கப்பட்ட பிணை ஆணையையும் அரசு ரத்து செய்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் நவாஸ் ஷெரீப் தான் பெற்றுவரும் மருத்துவ பரிசோதனை குறித்த தகுந்த மருத்துவ அறிக்கையை வழங்காததால் பிணை ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளை மீறியுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் அவர் உடனடியாக நாடு திரும்ப வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள லீக் ஆட்டத்தில் இந்திய அணி நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. மெல்பர்னில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. முன்னதாக நடைபெற்ற ஆஸ்திரேலியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு எதிரான லீக் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இனி வருவது வானிலை. தமிழகம் புதுச்சேரியில் இன்றும் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸ் பதிவாகும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. March 2 தொடங்குகிறது +2 பொதுத் தேர்வு. 816,359 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். தினத்தந்தி. தந்தி மின்னணு முறையில் சந்தைப்படுத்துதல் தொடர்பான ஒருநாள் பயிற்சி சென்னையில் நாளை நடைபெறுகிறது. தினமணி. தில்லி கலவரத்தை அடுத்து தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். தினமலர். கடத்தப்பட்டு மீட்கப்பட்ட சிலைகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தினகரன். காய்கறி வரத்து அதிகரித்துள்ளதால் சென்னையில் காய்கறி விலை சரிந்துள்ளது. தீக்கதிர். சென்னை மாநகராட்சி தேர்தலில் 200 வார்டுகளுக்கான வரைவு வாக்குச்சாவடி பட்டியல் வெளியீடு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் நிலைமை குறித்து மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. அமைதி சகோதரத்துவத்தை கடைபிடிக்க பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். வன்முறையில் தொடர்புடைய 106 பேர் கைது. துணை ராணுவ படையினர் குவிப்பு. நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை எப்போதும் போற்றப்பட வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. கொரோனா வைரஸ் பாதிப்பால் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள தாக்கத்தை அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பினால் யாருக்கும் பாதிப்பு இல்லை, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தமது இந்திய சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக அமைந்தது.
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெருமிதம். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி, நியூசிலாந்துடன் இந்திய அணி இன்று மோதல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பகல் 12 மணிக்கு. வணக்கம்.